ஸாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோட கவுண்டர் டாப் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் வந்து கவுண்டர் டாப் வந்து உங்கள் கிட்டே காமிச்சிட்றேன் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக அந்த மேலே டைல்ஸ் மேலே அப்புறம் கேஸ் அடுப்பு மேலே ஃபுல்லாக அழுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கேஸ் கெட்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்துட்டு ஒரு கிளாஸில் தண்ணி வச்சு ஃபுல்லாக தொளிச்சு விடுறேன் எல்லாம் நம்ம நகர்த்தி க்ளீன் பண்ணணும் அதனால் சிலிண்ட்ரு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க நானும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக தண்ணி தொளிச்சு விட்டதும் நமக்கு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாமே வந்து ஊறி நிற்கும் நமக்கு வந்து கிளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தொலைச்சி விட்டாச்சு இப்போ டைல்ஸுக்கு மேலே வந்து ஒரு இடம் வருது பார்த்திங்களா அது சின்ன இடம் ஒரு கோடு மாதிரி ஒரு இடம் வருது அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு டஸ்ட் எல்லாம் படிஞ்சு நிற்கும் அதை நான் கழுவும் போது தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அதுவும் மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் தான் அந்த இடத்துலையுமே நான் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவேன் அப்போ அந்த அழுக்கெல்லாம் நமக்கு ஊறி போது ஈஸியாக இருக்கும் நம்ம தேய்ச்சி விட்டுலாம் இல்லைனா ஒரு துணியில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ சுச்சு போடு வந்து நீங்கள் தண்ணி படும் மேலே ஊற்றும் போது அப்படின்னு பயந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு செலவு டேப் இல்லை அந்த மாதிரி கவர் போட்டு கவர் பண்ணி செலவு டேப் ஒட்டிக்கோங்க நான் வந்து இந்த சுச்சு போடையுமே க்ளீனிங் பண்ணி தான் நான் உங்கக்கிட்ட காமிக்க போகிறேன் மேலே தண்ணி மட்டும் இல்லாமல் நான் வந்து துணியை வச்சு தான் அங்கே தொடச்சுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக இந்த க்ளீனிங்காக எந்த ஒரு செலவுமே பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் கழுவக்கூடிய சோப்பு வச்சு தான் அந்த இரும்பு நார் வச்சு தான் நான் வந்து தேய்க்க போகிறேன் இப்போ சோப்பு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஊறி நிற்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்ல எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஈஸியாக வந்து கிளீனிங் ஆகிடும் கிளீனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லை இதுக்கூட நம்ம ஒரு ஒன் ஹவர் ஒதுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வீடு பல பலன்னு சுத்தமாக கிளீனாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும் நம்ம அதிகமான நேரம் இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் அது நமக்கு சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டைல்ஸில் வந்து கோடு கோடாக இருக்கிற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம சமைச்சு முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் நீங்கள் தினமுமே சும்மா நம்ம தொலைச்சி விட்டா கூட இந்த மாதிரி ஒரு தடவை சோப்பு போட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விடணும் ஏன்னா அந்த ஆயிலெல்லாம் அப்படியே படிஞ்சு நிற்கும் நமக்கு அவ்வளோவா வெளியே தெரியாது நல்லா கூர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு பல்குத்துற ஸ்டிக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம இதை வச்சு லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுக்கலாம் எடுத்துட்டோன்னா இது ரொம்ப ஈஸி தான் வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும் நான் சொல்லிக்கிட்டே நான் வந்து கிளீனிங் பண்ணுறேன் ரொம்ப நேரம் ஒரு ஒன் ஹவர் கிட்ட நான் வந்து கிளீனிங் பண்ணேன் ஆனால் வந்து ரொம்ப நேரம் பெருசாக வந்து வீடியோ வந்து உங்கள்கிட்ட போடலை பார்த்தீங்கன்னா சுருக்கமாக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ அங்கே இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து வச்சிடலாம் நான் முக்கியமாக மேலே உள்ள இந்த ஸ்டாண்டு வந்து அந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா க்ளீன் பண்ண முடியல என்ன தான் டஸ்ட் அடிச்சு க்ளீன் பண்ணி விட்டாலும் தூசியாக இருக்குது சில மூடிகள் நம்ம எடுக்காமல் வச்சுருப்போம் அந்த மாதிரி பாத்திரமும் பார்த்தீங்கன்னா நல்லா டஸ்ட்டு படிஞ்சு போய் நிற்கிது ஃபஸ்ட்டு நான் அந்த பாத்திர ஸ்டாண்டை கலட்டி வச்சிட்றேன் அடுத்து இங்கே இருக்கிற கூட இருக்கிற பாத்திரத்தையும் கவுத்திட்டு அதையுமே நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா டஸ்ட் இருக்குது இப்போ நம்ம தொடப்பத்தை வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுலாம் இல்லை ஒட்டடக்கம்பு வச்சு கூட நல்லா நம்ம தட்டி விட்டுடலாம் அப்போ நம்ம இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டி விட்டுட்டு நம்ம சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ ஃபுல்லாகவே தட்டி விட்டாச்சு இப்போ இந்த பைப்பு மேலெலாம் கூட நான் வந்து க்ளீனிங் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம என்ன தான் பாத்திரம் கொள்ளும்போது அப்பப்போ தேய்ச்சி விட்டாலும் இந்த மாதிரி படிஞ்சிரும் அதனால் ஒரு டீப் க்ளீனிங் மாதிரி நம்ம கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது பார்க்கும்போது நம்ம சமைக்கும் போது நம்ம கிச்சனில் போது நமக்குமே ஒரு சந்தோஷமாக பளிச்சுன்னு இருக்கும்போது நமக்குமே ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் ஸோ நல்லா இதையுமே பிரஷ் போட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதை சுற்றி வரவும் தேய்ச்சி விட்டாச்சு நல்லா ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம் நிறைய அழுக்காக அப்படியே படிஞ்சு போயிருந்துச்சு டஸ்ட் அடைஞ்சு போய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் அதையுமே சுற்றி வர நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த அளவுக்கு என்ன படிஞ்சிருக்கு அது அழுக்கெல்லாம் போகாது இந்த மாதிரி ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சாதான் நமக்கு நல்ல அழுக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்ட்லேயும் நான் வந்து ஒரு ப்ரெஷ் வச்சுட்டு நான் நல்லா தேய்ச்சி விட்டுறேன் லைட்டாக பேஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை சோப்பு இருந்தால் சோப்பு போட்டுக்கோங்க இந்த சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க கிட்ட கிளீன் பண்ண சொல்லுங்கள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து லைட்டாக மேலாக்கில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு லைட்டாக சுற்றி வர தொடைச்சி எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு அப்போயே நான் வந்து ஃபுல்லாக தொடைச்சி விட்டுட்டேன் எப்படினாலுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த சுவிட்ச் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் படிகிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்போ க்ளீன் பண்ணியாச்சு உங்களுக்கு பயமாக இருக்குன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க இப்போ பைப்பு மேலே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை தேய்ச்சி விட்டேன் அப்பயுமே நல்லா அழுக்காக இருந்துச்சு நல்லா அதையுமே அப்பப்போ உரசி விட்டுட்டு இப்போ அந்த மேலே படிஞ்சிருக்க இடத்தெல்லாம் நல்லா வந்து அழுக்கெல்லாம் எடுத்து எடுத்து விடுறேன் ஏன்னா நம்ம வந்து கழுவும் போதே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப தேய்க்க முடியல டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா எப்படினாலுமே நம்ம தான் வந்து திரும்பவும் அதை க்ளீன் பண்ணணும் இது ஒன்றுமே இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு நம்ம வந்து க்ளீனிங் வேலை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் சேர்த்து சேர்த்து வச்சுட்டோன்னா நமக்கு தான் ஜாஸ்தியான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோடு நம்ம இது பண்ணிட்டோன்னா நமக்குமே நல்லா இருக்கும் பைப்பில் பார்த்திங்களா ரெண்டு தடவை நான் வந்து க்ளீன் பண்ணேன் அப்பையும் தேக்கி தேக்கி அழுக்கு வந்துகிட்டே இருக்குது ஸோ மேல் பைப்பு பைப்பு எல்லாமே நான் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே ஊற்றி விட்டாச்சு க்ளீனிங் பண்ணியாச்சு அடுத்து வந்து கவுண்டர் டாப் மேலே போய் நம்ம இப்போ ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்ச்சிடலாம் அந்த பக்கம் ஃபுல்லாக சோப்பு போட்டாச்சு இப்போ இந்த சைடும் ஃபுல்லாக வந்து சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு மேலே நல்லா தண்ணி ஊற்றி விடுறேன் த ஜன்னல் க்ளிங்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் இன்றைக்கி இதுலேயே வந்து ஃபுல் டைம் எனக்கு போயிடுச்சு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கிளீனிங் நான் பண்ணுவேன் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ண மாட்டேன் மொத்தமாக சேர்த்து வச்சு பண்ண நம்மளாலேயும் முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிளீனிங்னு நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் அதுபடி தான் நான் வந்து செய்வேன் நீங்களும் அந்த மாதிரியே ஒரு ம வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிளீனிங் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கேஸ் அடுப்பு மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்ல எண்ணெய் இதெல்லாம் படிஞ்சிருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் நல்லா நான் வந்து சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டுறேன் இந்த ஸ்டீல் நார் வச்சு தான் நான் வந்து தேய்க்கிறேன் இது வந்து அழுக்கு நல்லா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிவிடுவோம் அதுக்குன்னு இதை வச்சு நம்ம ரொம்ப உரசணோனா ஒரு மாதிரி கோடு கோடாக தெரியும் இதை வச்சு நல்லா சாஃப்டாக அழுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் இதுவாக தேய்ச்சிக்கலாம் ஆனால் இது நல்லா பளிச்சுன்னு தான் ஆக்குது ஃபுல்லாக கேஸ் எடுப்பேன் மேலே அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு அங்கெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணேன் இந்த டியூப்பு பார்த்திங்கன்னா இது மேலே லைட்டாக அழுக்க மட்டும் எடுத்துகிட்டு துணியை வச்சு அப்போயே நம்ம தொடச்சி விட்ருலாம் நான் ஃபுல்லாக சோப்பு போட்டதுக்கப்புறம் அதை நான் தொடச்சி விட்ருவேன் இப்போ பின் சைடு இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஆயில் படைஞ்சிருந்துது தினமே சும்மா ரஃப்பாக துணி வச்சு நான் ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுட்டு காஞ்ச துணி வச்சு துடைப்பேன் அப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல அழுக்கு தான் படிஞ்சிருந்துச்சு இப்போ பின்பக்க திருப்புறம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக ஆயில் படைஞ்சிருக்குன்னு இப்போ இந்த சைட்லாம் பாருங்கள் இந்த இது வந்து எனக்கு கழட்ட முடியல நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வச்சுருந்தோம் அது வந்து அந்த அடுப்பு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்தது கழட்ட இது கழட்ட முடியல அதனால் நான் வந்து அந்த இடத்தலாம் ப்ரெஷ்ஷு வச்சுட்டு லைட்டாக அந்த அழுக்கெல்லாம் எடுத்து விடுவேன் ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இந்த பேக் சைடு ஃபுல்லாக அடுப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணிவிட்டேன் அப்பையும் அங்கங்கே துருதுருவாக இருந்துச்சு திரும்ப நான் வந்து துணியை வச்சு ரெண்டு தடவை தொடச்சி விட்டுட்டேன் அதை இப்போ ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு நல்லா எல்லா இடமும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா காஞ்சி துணி வச்சு தொடச்சிக்கிட்டேன் அந்த கவுண்டர் டாப் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா சில திங்ஸ் அதையுமே நான் வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சுவிட்ச் போர்டெலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ எவ்வளோ அழகாக பழச்சினாயிடுச்சின்னு இப்போ கவுண்டராக ஃபுல்லாக வந்து அந்த சைடு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் எடுத்து இறக்கி வச்சிருக்கேன் பாத்திரத்தெலாம் ஒரு சைடு கீழே வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பா பாத்திர ஸ்டாண்டை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவி இப்போயே க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் நான் நல்லா ஃபுல்லாக இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அடுத்து கீழே பாத்திரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு இந்த ஸ்டாண்டு வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவியாச்சு இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆணி இல்லை அதனால் சைடில் ஒரு கயிறு கட்டி தான் நான் வந்து அந்த ஆணியில் வந்து தொங்க விட்டுருக்கேன் ஸோ ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் ஃபுல்லாக வந்து தொடைச்சி விட்டுறலாம் தொடைச்சி விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கீழே கழுவி வச்சிருக்கோம் இல்லையா பாத்திரம் இதில் இருந்த பாத்திரம் வந்து ஃபுல்லாக கழுவலை டஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தை மட்டும் எடு எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனாகிடுச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் உடனுக்குடையே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச்